ஏ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சோசியல் சயின்ஸில் வரலாற்று பகுதியில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் கற்றலின் நோக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நீங்கள் வாசிக்கணும். இதுக்கு இந்த பாடத்தில் நம்ம எதையெல்லாம் கற்கப் போகிறோம் என்பதை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, இது ஒரு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள 6ஆம் வகுப்பு. எழுந்து நின்று வணங்கிய குழந்தைகளை வாழ்த்தி அமரச் செய்கிறார் சமூக அறிவியல் ஆசிரியர். இது ஒரு வகுப்பில் உள்ள உங்களை மாதிரி 6ஆம் வகுப்பு மாணவர்கள் உள்ள வகுப்பில் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்குமான ஒரு உரையாடல். இந்த உரையாடலை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எல்லோரும் நல்லா வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம வீடியோவில் நம்ம வாசித்து காட்ட முடியாது, அதனால் நான் பாடத்துக்குள்ளே போகிறேன். பூம்புகார், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. இந்த பூம்புகாரை பற்றி ஒன்று, காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். பூம்புகாரில் புகழ்பெற்று விளங்கிய பூம்புகார் என்பது புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. இங்கே ஏற்றுமதி செய்யவும், நம்ம நாட்டில் விளையிற பொருளை அந்த பகுதியில் விளையிற பொருளை அந்த நாட்டில் விளையிற பொருளை ஏற்றுமதி செய்யவும், பிற நாடுகளில் உள்ள பொருள்களை இறக்குமதி செய்யவும் துறைமுகங்கள் உருவாகின. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார் துறைமுகம் ஆகும். அடுத்தது, பூம்புகார் துறைமுகத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த நகரத்துக்கு புகார் என்று பெயர், காவிரிப்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. பூம்புகார் நகரத்துக்கு புகார், காவிரிப்பட்டினம் என்ற பெயர்கள் உண்டு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். சங்ககால சோழ மன்னர்களுடைய துறைமுகம் என்னது? பூம்புகார். அடுத்தது, சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை என்னும் நூல்களில் சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. இல்லை, மேலே கொடுத்துருக்கல இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்து நம்ம பூம்புகாரை பற்றி அறிந்து கொள்ளலாம். அடுத்தது, பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக இந்த பூம்புகார் விளங்கியது. வணிகர்கள் நிறைந்த ஒரு இடமாக பூம்புகார் விளங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து, ஈழம் என்பது இலங்கை நாடு, இலங்கையிலிருந்து உணவுப் பொருள்களும் இறக்குமதியான. பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. சரி, இதுவரைக்கும் இன்றைக்கி இந்த பாடம் போதும். மீதி பகுதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் மாணவர்களே.